முதலாவது நிருபத்தை துவங்கினதுலேருந்து இது சீரீஸ் நம்பர் 19 பத்தாவது அதிகாரத்தின் மையப்பகுதியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகாரத்தை குறித்ததான எழுந்ததான விவாதங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த அதிகார பகுதி 21-15 வசனங்கள் முடிய நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்துருக்கிறோம். 1 Corinthians 10 அதிகாரம் 15 முடிய நாம் கடந்த முறை பார்த்துருக்கிறோம். இப்பொழுது 16 ஏறத்தாழ கடைசி வரைக்கும் நாம் பார்த்து முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். வேகமாக அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபிடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவாம். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்கிறேனோ பலியிடுகிறவர்களே தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. 22 நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் வானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா என்று சொல்லி 16 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நாம் ஆசீர்வதிக்கிறோம் என்கிற ஒரு பதம் அந்த இடத்துல வருகிறது. நாம் கவனிக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நாம் ஆசீர்வதிக்கிறது அல்ல, ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற அந்த இடத்துல வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் போற்றுகிறோம் என்கிற அர்த்தம், we are praising என்று சொல்லி அந்த இடத்துல வருகிறது. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திராட்சை ரசத்தை நாம் என்ன செய்கிறோமோ, நாம் அதை ஆசீர்வதிக்கிறதல்ல, அதை நாம் அதற்காக நாம் தேவனை துதிக்கிறோமா? நாம் துதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையும் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா என்று சொல்லி இந்த பதம் வந்ததுனால நான் அதுல சின்ன ஒரு வெளிச்சத்தை அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். திராட்சை ரசம் எதை குறிக்கிறது நமக்கு நன்றாக தெரியும், அது கர்த்தருடைய ரத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சில சபைகள் ஒரே கப்பில் வைத்து அதை பரிமாறுவார்கள், சில சபைகள் தனித்தனி கப்பில் வைத்து அதை பரிமாறினார்கள். வேதத்தின் ரீதியில் தனித்தனியாக வைக்க வேண்டியது கட்டாயமா, ஒரே ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டியது கட்டாயமா என்று சொல்லி ஒருவேளை யாராவது ஒரு கேள்வியை எழுப்பும் பட்சத்தில் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? ஒவ்வொரு முறை நம்ம பைபிளை இந்த மாதிரி வாக்கியங்கள் வரும் பொழுது வாக்கியங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கும் நாம பதில் சொல்ல அறிந்திருக்கணும். அதனாலதான் சில இடங்களில் நான் வந்து ஜஸ்ட் நிறுத்திவிட்டு நான் உங்களுக்கு அதிகமாக அதை நான் வெளிச்சம் போட்டு காண்பிப்பேன். ஒருவேளை இண்டிவிஜுவல் கப்ஸ்ல கொடுக்கும் பொழுது அல்லது சிங்கிள் கப்ல கொடுக்கும் பொழுது எது சரி வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் எப்படி புரிந்து கொள்ள போயிடும்? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிற முடியாது. அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு கப்பல் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை ஏன் நம்ம வந்து கட்டாயப்படுத்தணும்? சில சபைகள்ல தனித்தனி கப்பு கொடுப்பாங்க,
அப்ப தனித்தனியே கொடுக்கறது தப்பா இல்ல ஒண்ணுதான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பைபிள் அதை குறிச்சு என்ன சொல்லுங்க, ஒன்னு குறைந்த 11:25 வாசிங்க. அவர் அந்தபடியே பாத்திரத்தை இந்த பாத்திரத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, பானம் பண்ணும்போதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அந்த பாத்திரத்தை எடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இப்போ எதை குறிக்கிறது இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கைனா, எதை ரெஃபர் பண்ணி என்னுடைய ரத்தம்னு சொல்றாரு, இந்த பாத்திரத்தையா பாத்திரத்துல உள்ள உள்ளது, பாத்திரத்துல உள்ள உள்ளதான் சொல்றாரு, பாத்திரத்துல இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு அவர் வந்து அந்த வெசல் அவர் குறிப்பிடாரு, அந்த பாத்திரத்தை அவர் குறிப்பிடல, பாத்திரத்துக்கு உள்ள இருக்கிறதா சொல்றாரு. ஸோ பாத்திரம் அப்படிங்கறது எதை குறிக்குதுன்னா இன்னர் சப்ஸ்டன்ஸ் தான் குறிக்குது, அப்படியே அவுட்டர் சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஒரு பாத்திரத்துல தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, விதண்டா வாதத்துல நிக்கிறவங்களுக்கு அந்த பாத்திரத்தை தான் எடுத்துட்டு வரணும். பைபிள் என்ன சொல்றது, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னா அந்த பாத்திரத்தை தான் எல்லாரும் உடம்புலாம் எடுத்துட்டு போகணும். இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை சொல்றாரு, அதுக்கு உள்ள இருக்கிறத தான் அவர் சொல்றாரு. அப்போ அதுல உள்ள இருக்கிறதுல இருந்து நாம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு விவாதம் நிறைய வெளியில இருக்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன். ஒண்ணுல எடுக்கிறது தப்பா, மல்டிபிள் எடுக்கிறது தப்பா அப்படின்னா ஒண்ணுல எடுக்கிறதுல தப்பு கிடையாது, மல்டிபிள் எடுக்கிறதுல தப்பு இல்லை. எது முக்கியம்னா உள்ள இருக்கிறதா முக்கியம். பாத்திரத்துல கோல்டுல செஞ்சிருக்கா, கிளாஸ்ல செஞ்சிருக்கா, எவர்சில்வர்ல செஞ்சிருக்கா, ஒண்ணுல குடிக்கிறோமா, எல்லாரும் வந்து ஒரே இதுல பங்கு கொள்றோமா, அதுல இல்ல அப்படின்னா இப்ப வேற சபையில் உள்ளவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு பெரிய ஒரு கப்ல இருந்து ஒன்னொன்னா ஒருத்தரா எடுத்து குடிச்சிட்டு இருக்கிற அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல நாம பங்கெடுக்கிறோம், ஒரு சரீரத்துல நாம இருக்கிறோம், ஒரு சரீரத்துக்குள்ள நாம அங்கமாக இருக்கிறோம். அதுதான் அந்த முக்கிய முக்கியமே உடைய எடுத்துக்கொள்ளுற வெசல் இல்ல முக்கியம் அல்ல. இப்ப நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் எடுக்கக்கூடிய திராட்சை ரசம், நாம் எடுக்கக்கூடிய அப்பம், நம்ம எதில கொண்டு சேர்க்கிறது, கிறிஸ்துவின் ரத்தத்துல கொண்டு, கிறிஸ்துவின் சரீரத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. அதுல நம்ம பங்கு எடுக்கும் பொழுது நம்மை கொண்டு போய் கிறிஸ்துவனுடைய சரீரத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொல்றார். ஐக்கியத்தை வெளிப்படுத்துறது நம்ம அதோட சேர்ந்து இருக்கிறோம். எப்போ நம்ம ஒரு அப்பத்தை நம்ம பிட்டு சாப்பிடுறோமோ கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அங்கமாய் நம்மை கொண்டு போய் அங்க சேர்த்து விடுகிறது, நம்ம இணைத்து விடுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு அந்த கம்யூனியன்ல நமக்கு கொடுக்கப்படுகிறது. கம்யூனியன் எடுக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். நினைப்பு நம்ம நினைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம இணைக்கப்படுகிறோம் என்று சொல்றார். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், நாம் ஆசீர்வதிக்கிற அல்லது நாம் துதிக்கிற தேவனை நாம் நோக்கி துதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்காக ஏறெடுக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது. நாம் விற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். சரி, இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். இது எங்க கொண்டு ஒப்பிடுகிறார் பாருங்க, மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், வழிகளை புசிக்கிறவர்கள் வழிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா. மாம்சத்தின் படியான இஸ்ரவேலர்கள், நாம் எல்லாம் மாம்சத்தின் படி இஸ்ரவேலர் அல்ல, நாம் விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்கள். இப்போ மாம்சத்தின் படியாக இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்த காலத்துல அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்கிறார்கள், வழிகளை அவர்கள் புசிக்கும் பொழுது வழிபீடத்தோடு அவர்கள் ஐக்கியமாயிருக்கிறார்களாம். எப்படி அவர்கள் வழிபீடத்தோடு ஐக்கியமாயிருக்கிறார்கள், யார் ஒரு இஸ்ரவேலன் வழிபீடத்திற்கு வந்து வழியை செலுத்தும் பொழுது அவர்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது சொன்னால், என்ன பலியை அவர்கள் கொண்டு வருகிறார்களோ பலியை ஆசாரியன் செலுத்துறதுக்கு பின்பதாக அந்த பலியிலே இருக்கக்கூடிய பாகங்களை பலிபீடத்திலே அவன் தகனித்ததுக்கு பின்பதாக சர்வாங்க தகனி பலி இல்லாத பட்சத்திலே அவர்கள் அந்த பலிபீடத்தை அண்டையே உட்கார்ந்து அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. உபாகமம் 12:12 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர்
தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்படுவாயாக. அந்த இடத்துல பலிபீட தண்டையிலே உட்கார்ந்து அவர்கள் அந்த பலியை சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு போஷனை இவர்கள் சாப்பிட வேண்டும், என்னென்ன போஷனை தகனிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளையாகவும், சில போஷனை ஆசாரியின் இடத்துல லேவியின் இடத்துல கொடுத்து அவர்கள் அதை சாப்பிடவும் அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Some portions of the animal as the fat were burned and the remainder சர்வாங்க தகனபலி இல்லாத பட்சத்தில் கொடுக்கப்படுகிற மீதமான காரியங்களை ஆசாரியனுக்கு கொடுத்து ஆசாரியனும் அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். அந்த கொடுக்கப்பட்ட ஆகாரம் ஒருவேளை இரவு முழுவதும் சாப்பிட்டு முடிக்க முடியாத பட்சத்தில் மறுநாள் காலையில் அது முழுவதுமாய் தகனித்து விட வேண்டும் என்றும் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த பலியை அவர்கள் செலுத்தும் பொழுது பலிபீடத்தோடு அவர்கள் ஒப்பிட்டு இருக்கிறார்களாம். இந்த பலியோடு அவர்களும் சேர்ந்து விடுகிறார்கள், பலிபீடத்தோடு அவர்களும் சேர்ந்து விடுகிறார்கள். பலிபீடம் தனியாகவும் பலி தனியாகவும் இவர்கள் தனியாகவும் அல்ல, இவர்கள் பலியும் பலிபீடமும் இவர்களும் மூன்றும் ஒரு சரீரமாக ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்று பவுலப்போஸ்தலன் கொரிந்தபட்டணத்துக்கு அதை எடுத்து சொல்கிறார். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை நீங்கள் பாருங்கள், வலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா. ஏன் அதை இந்த இடத்துல கொண்டு வர்றாரு? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்கிறேனோ, பழைய பகுதியில் நாம் பார்த்தோம் விக்கிரகம் ஒரு பொருள் அல்ல, அது ஒரு விக்கிரகம் தான். நீங்கள் ஒரு மரத்தில் செஞ்சிருந்தாலோ கல்லில் செஞ்சிருந்தாலோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியோ அல்லது அது உங்களை வந்து டிரைவ் பண்ணுறதோ உங்களை கொண்டு போய் நாசப்படுத்துகிறதோ அதுக்கு எந்த விதமான ஒரு பலனும் அதில் கொடுக்கப்படவில்லை, அது ஒரு சாதாரண ஒரு விக்கிரகம். ஆனால் அந்த விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று நீங்கள் நினைத்து அதற்கு பலியிடும் பொழுது என்ன நடக்கிறது? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல அது பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. ஒரு பொருள் அல்ல என்று சொல்லி நினைத்து நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அதை ஒரு பொருளாக நினைத்து அதற்கு ஒரு பொருட்டாக நினைத்து அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை மரியாதை செலுத்தி இது இவைகள் எங்களுடைய தெய்வம், இவைகள் எங்களுக்கு வழிநடத்துகிற தெய்வம் என்று சொல்லி அதில் கொண்டு போய் அவர்கள் பலிகளை செலுத்தும் பொழுது என்ன நடக்கிறது? பேய்களை அவர்கள் ரெஃபர் பண்ணுகிறார்கள், பேய்களுக்கு அதை செலுத்துகிறார்கள். விக்கிரகம் விக்கிரகத்துக்கு அல்ல, எதை நினைத்து அவர்கள் செய்கிறார்களோ அதோடு அவர்கள் ஒப்பிடப்படுகிறார்கள், அதோடு ஐக்கியமாகிவிடுகிறார்கள். எப்படி இஸ்ரவேலர்கள் மாம்சத்தின் இஸ்ரவேலர்கள் இந்த மாம்சத்திலே அவர்கள் ஒரு பலியை கொண்டு வந்து பலிபீடத்திலே செய்து கொண்டு பலிபீடத்தோடு ஒப்பிடையா இருக்கிறார்களோ, விக்கிரகத்துக்கு கொண்டு வந்து ஒரு பலியை செலுத்தும் பொழுது விக்கிரகத்தோடு ஒப்பிடப்படுகிறார்கள், அதாவது பேய்களோடு அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள், ஐக்கியம் அவர்களோடு ஆகிவிடுகிறது. ஏதோ போனோம் வந்தோம் விக்கிரகத்தை அங்கே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு இல்லை, விக்கிரகத்துக்கு பின்னதாக ஒப்பனையா இருக்கிற அந்த பேய்களோடு இவருடைய சரீரம் இவருடைய எண்ணங்கள் இவருடைய வாழ்க்கை அதோடு ஒப்பிடப்பட்டு விடுகிறது. அப்ப ஒரே சரீரமாக ஐக்கியமாகி விடுகிறார்கள். இஸ்ரவேலன் பலி பலிபீடம் ஒரு சரீரமாக எப்படி ஒரே அங்கமாக ஆகிறார்களோ விக்கிரகமும் விக்கிரகத்துக்கு கொண்டு போய் செலுத்தின பலியும் கொண்டு போனவனும் ஒன்றாக மாறிவிடுகிறார்கள். அதாவது பேயும் பிசாசும் இவன் கொண்டு போன காணிக்கையும் இவனும் மூன்றும் ஒன்றாக மாறிவிடுகிறார்கள். ஏன் இதுக்கு இவ்வளவு எம்பசைஸ் பண்றோம் அப்படின்னா, விக்கிரகம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது வெறும் ஒரு உருவம் அல்லது ஒரு சிலை ஒரு கல் அப்படிங்கிறது விக்கிரகத்தினுடைய பெயர்.
விக்கிரகம் அப்படின்னா அது ஒரு பொருளோ அல்லது ஒரு கல்லோ அல்லது ஒரு படமோ, அது ஒரு விக்கிரகம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது விக்கிரகம் என்று சொல்லுவது நம்மளாம் நமக்கு தெரியும், விக்கிரகத்துக்கு நம்ம தலையெடுக்க மாட்டோம், விக்கிரகத்துக்கு நம்ம தலை வணங்க மாட்டோம், விக்கிரகம் பக்கம் போக மாட்டோம், நம்மளாம் ஆவிக்குரியவர்கள், நம்மளாம் வந்து விசுவாசிகள், அதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்வோம். பட் விக்கிரகம் அது மாத்திரம் அல்ல, விக்கிரகம் வந்து பல விதங்களில் பல விதமான பரிணாமத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். கல்லுக்கு முன்னதாகவோ மரத்துக்கு முன்னதாகவோ விழுவது மாத்திரம் விக்கிரகம் அல்ல. கொலோசியர் 3:5 வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை எல்லாவற்றையும் அவர் வந்து அந்த இடத்துல குலசு பட்டது சொல்லும் பொழுது கொண்டு வருகிறார். அப்போ எதெல்லாம் நமக்கு விக்கிரக ஆராதனையாக நமக்கு மாறிவிடுகிறது? நம்முடைய செயல்பாடுகளிலே கிறிஸ்தனுடைய வார்த்தைக்கு சொல்லப்படாத மாம்ச ரீதியான உள்ள எல்லா காரியங்களையும் அங்கு விக்கிரக ஆராதனை கொண்டு வந்து விடுகிறார். முக்கியமாக பொருளாசையை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று அங்கு கொண்டு வருகிறார். பொருளாசை நமக்கு எவ்வளவு நம்ம நினைக்கிறோம், நமக்கு பொருளாசை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எல்லாமே அங்கிருந்தான் துவங்குது. எனக்கு இது வாங்கிடணும், அது வாங்கிடணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி மேம்படணும், நான் அதை செய்து விடணும், இதெல்லாம் பொருள் ஆசை. அந்த பொருள் ஆசை வந்து நமக்கு தகுதிக்கான வாங்குவது வேறு, அதிகமாய் ஆசைப்படுவது வேறு. அது வந்து விக்கிரக ஆராதனை என்று சொல்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொருள் ஆசையிலே நாம் வாழும் பொழுது, மோகத்திலே வாழும் பொழுது, விபச்சாரத்திலே வாழும் பொழுது அசுத்தம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அசுத்தம்னா என்ன சொல்கிறார்? அசுத்தம்னா என்னது? பரிசுத்தம் இல்லாம ஒரு காரியம். நம்ம வந்து அசுத்தம்னா உடனே அழுக்கான காரியத்தை நம்ம நினைத்துக் கொள்கிறோம். அதல்ல. விபச்சாரம், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், சொல்லப்படாதவர்களை செய்வது அசுத்தம் என்று சொல்கிறார். ரோமர்களின் நிருபத்தில் நாம் அதை ரொம்ப அழகாக பார்க்கணும். அசுத்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்வார். 1:24 பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நம்ம அசுத்தம் அப்படின்னா ஒரு அழுக்கோடு இருக்கிறது, அழுகு துணி போட்டுக் கொள்வது, அந்த அசுத்தத்தை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்வது அல்ல. அந்த அசுத்தம் வந்து மாம்சத்துல உள்ளது, அது வந்து கடவுள சரியா போயிடும். ஆனா இருதயத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், தேவன் சொல்லாதவர்களை கீழ்ப்படியும் பொழுது அது அசுத்தமாயிருக்கிறது, தேவன் சொல்லாதவர்களை நடத்தும் பொழுது அது அசுத்தமாயிருக்கிறது, தேவன் சொல்லாதவர்களுக்கு நாம் மீறி ஆவலோடு அதை விரும்பும் பொழுது அது அசுத்தமாகவும் இருக்கிறது. இப்ப பொருளாசையான காரியம், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, இவைகள் எல்லாவற்றையும் விக்கிரக ஆராதனையிட ஒப்பிடுகிறார். பொருளாசையை முக்கியமாக விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று அங்கு கொண்டு வருகிறார். 5:8 கூட வாசிங்க. அழகா சொன்னார் பாருங்க, இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டியது அவசியம். இருதயத்திலே சுத்தம் இல்லைன்னு சொன்னால் அது விக்கிரக ஆராதனையிட கொண்டு போய் விடுகிறது. நமக்கு எல்லாம் வேணும், இதுவும் ஆசை, அதுவும் ஆசை, இப்படியே வளர்ந்துடணும், எப்படியாவது வளர்ந்துடணும், எப்படியாவது பணம் சேர்த்துடணும், எப்படியாவது நான் மேலே வந்துடணும், எப்படியாவது நான் வந்து என்னுடைய லைஃப்ல செட்டில் ஆயிடணும், இதெல்லாம் விக்கிரக ஆராதனையிலே கொண்டு போய் விடுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய எண்ணம் இருக்கும் பொழுது விக்கிரகத்தோடு நாம் இணைந்து விடுகிறோமா? நம்முடைய எண்ணம் நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தமா இங்க கர்த்தருடைய பந்திக்கு முன்னதா வந்தோடனே எல்லா ஆண்டவரே நம்ம மன்னிச்சிரும், என்னை வந்து சீர்படுத்திடும், என்னை சரிப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நம்ம போகும் பொழுது கிளியரன்ஸ் ஆயிருமா அப்படின்னா, நம்ம விரும்பி செய்யக்கூடிய காரியங்கள், அறியாமல் செய்த காரியங்களை தேவன் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அறிந்து திட்டம் போட்டு செயல்படுத்துகிற காரியங்களை தேவன் ஒருபொழுதும் மன்னிக்கிறதல்ல. அதுக்கு அதன் பலனை நாம் அனுபவித்துக் கொள்கிறோம், அதற்கேற்ற தண்டனை நாம் பெற்றுக் கொள்கிறோம்.
நான் விரும்பி செய்யறது யோசித்து பிளான் பண்ணி இது வேணும் அப்படின்னு சொல்லி நாம ஒரு காரியத்தில் இறங்கி செயல்படுத்தும் பொழுது விக்கிரகாராதனையாக ஒப்பிடப்படுகிற ஒரு பொருளாசை, அதுல நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், பேய்களோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ பேய்களோடு நீங்கள் ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை என்று வருகிற ஒரு காரியம். 1 Corinthians 10:21 நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவராய் இருக்க கூடாது. அப்போ கர்த்தருடைய போஜன பந்தியில உட்கார்ந்து கொண்டு பொருளாசை இருதயத்திலே வைத்து பொருளாசையை மனதிலே திட்டம் பண்ணி பொருளாசைக்காக சகலவற்றையும் செய்து விட்டு கர்த்தருடைய பந்தியிலே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் இருதயத்தின்படி மாம்சத்தின்படி சரீரத்தின்படி விக்கிரக ஆராதனையில உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய சரீரத்திலும் நாம் பங்கெடுக்கும் பொழுது நமக்கு வேதனையை கொண்டு வருகிறதை நாமே வாங்கி அதை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 32:16-21 வரை நான் படிக்கிறேன். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். உபாகமம் 32:16-21 அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று சொல்கிறார். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரனும் தமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மன மடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படியாயிருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவர்களினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என்ன அருமையான ஒரு எச்சரிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கும் இதை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி சபை மூப்பர்கள் சபை போதகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்கும் அவர்களும் செய்து மற்றவர்களையும் தவறான பாதையில கீழ்படுத்தின நிமித்தமாய் முழு கிறிஸ்தவமும் இன்னைக்கு அங்கலாய்ப்புள்ள இருக்கிறதை இந்த தேசம் கண்டு கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்நிய தேவர்கள் என்று சொல்லி அறிந்து மூர்க்கமானவர்கள் என்று அறிந்து அவர்களுக்கு தலை வணங்குவதற்கு ஆலோசனையை கொடுத்தார்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அதனால கிறிஸ்து கர்த்தர் என்ன பண்ணாராம், மனம் அடிவாய் போய் அவர்களுக்கு சொன்னாரு, அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினாலே எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினாலே என்னை கோபப்படுத்தினார்கள். அதனால அவருடைய என்ன செய்தாராம், மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கினாராம். அதான் நீங்க நடந்திருக்கு. ஒரு விக்கிரகத்தை வணங்குகிறவன் மூலமாக யாரோ ஒருவன், அவனுக்கு படிப்பு அறிவும் கிடையாது, சொந்த அறிவும் கிடையாது, அவன் வந்து இன்னைக்கு டெலிவிஷன்ல உட்கார்ந்து இன்னைக்கு சவால் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறான்னா அதை அதை கேட்க வேண்டிய காலகட்டத்திலே கை கட்டி கொண்டு படித்த ஜனங்களும் அறிவாளிகளும் இன்னைக்கு கேட்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன, அறிந்தும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு செவி சாய்த்தது, அவனுடைய வேர் எங்கிருந்தது என்று அறியாதபடி. அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்துட்டு போட்டும், அவன் எப்பேற்பட்டவனா இருந்துட்டு போட்டும், ஆனால் அவனுடைய வேர் விக்கிரகத்தில் இருக்கிறது. அவன் விக்கிரகத்தின் பின்பற்றுகிற கொள்கையை உடையவனா இருந்தானே, விக்கிரகத்துக்கு பின்னதாக போன ஒரு போய்கொண்டிருக்கிற கொள்கையை வைத்திருக்கிறவனுக்கு தலை வணங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அன்றைக்கு அறியாத ஜனங்கள் அல்லது அவர்களுடைய சொந்த லாபத்திற்காக அவருடைய சொத்து சம்பாதிக்கப்பட வேண்டும், அவருடைய சொத்து சேர்க்கப்பட்ட சொத்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை வழி நடத்தினார். தேவன் சொன்னார் என்று சொல்லி வாய் கூசாமல் தீர்க்க தரிசனம் பொய்யாய் சொன்ன அந்த ஜனங்கள் அவர்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சொன்னதை நம்பி பரிதாபமான கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டது நிமித்தமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சத்தியத்தை எடுத்து வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கைவிடப்பட்டோம் என்று சொன்னால் யாருனால, மதிக்கப்படாத ஜனங்களினாலே அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை
கோபப்படுத்துவேன் என்று அன்னைக்கே தேவன் அவர்களுக்கு சொன்ன எச்சரிப்பு இன்றைக்கு கூட நமக்கு புத்தி வராத படிக்க இருக்கிறது. எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை. நேற்று கூட நான் பேஸ்புக்ல பார்த்தேன், திருநெல்வேலி டயசிஸ் சிறையை ஞாபகம் இல்லை, என்னுடைய பேஸ்புக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு அங்கெல்லாம் போட்டு பிளாக் பெல்ட் எல்லாம் கட்டிட்டு போய் முதலமைச்சரை போய் பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களாம். எங்களுடைய சினாட் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் எல்லாம் இது பண்ணுறோன்னு சொல்லி அவர் அவருக்கு பூங்கத்தெல்லாம் கொடுத்து ஒரு ஜபம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரு, இதெல்லாம் எங்க போறது? உண்மையாக அதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ எதற்கு அவர்களுக்கு அந்த ஆசை, பொருள் ஆசை? Facebook, என்னுடைய அளவுக்கு அவர்களுடைய சொத்து அவர்களுக்கு அவசியமா இருக்கிறது. சுய பிரயோஜனம் அவர்களுக்கு, அவர்களுடைய காசு சம்பாதிச்சிடணும், அவர்களுடைய ஆடிட்டிங்ல வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுதான் அவர்களுக்கு. சொன்னார் இல்லையா, ஓய்வு நாளுக்கு வராதவன கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும்னு பழைய ஏற்பாட்டுல நியாயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. நியாய பிரமாணத்துல சத்தியத்தை சொல்ல முடியாத அளவுக்கு சொந்த வீட்டிலேயே சொந்த இடத்துல அமைதியாய் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவனே அவர்கள் வந்து வீட்டை சூறை ஆடின அந்த சம்பவத்துல மறந்து இன்னைக்கு போய் அங்க உட்கார்ந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு போயிட்டு ஜபம் வேற பண்ணிட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஒருவேளை ஜாதி அங்க நிக்குது, எங்க ஆளுங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உள்ள இருக்கு. எங்க குரூப், எங்க சபை, எங்க ஊராளு, எங்க சொந்தக்காரன், அவன் எதிர இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு அவன் ஜெயிச்சுட்டானா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவன் வந்து நமக்கு கை கொடுப்பான் அப்படின்னு தான் ஜனம் பார்க்குதே ஒழிய அவனுடைய வேர் எங்க இருக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவனா அப்படிங்கறத கவனிக்க முடியாத ஒரு இடத்துல இன்னைக்கு எல்லா ஜனமும் போய் கொண்டிருக்கு. சரி, ஒருவேளை 4 வருஷத்துக்கு முன்னதான் அவங்க செய்த அந்த தவறு இன்னைக்கு செய்யாம இருப்பாங்கன்னா, நம்ம அருமையான சேவன் ராஜன் பிரதர் நம்ம குரூப்ல போட்டிருந்தார், ஒரு குழு கண்ணு திறந்திருக்கிறாங்க, நாங்க தைரியமா முடியாது, நாங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு குழு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கா. அப்ப என்னன்னா, இன்னமும் ஜனங்களுக்கு அறிவு இல்லை. 4 வருஷம் அடிபட்டு ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறமும் அவர்கள் அடி அறிவு இல்லாமல் இருக்கிறதை மறந்து போனார்கள். சொல்றாரு, நீங்க பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் பொருந்தப்பட்டிருந்து சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு அது முக்கியமா நம்மளை பார்த்துதான் அவர் சொல்ற ஒரு வார்த்தையா இருக்கு, பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது எதுல கலந்து கொள்ளணும்னு தெரியாது. நியாய பிரமாணத்தை பிடிச்சிட்டு கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிறவர்களுக்கு அறிவு அவர்களுக்கு மூடிதான் இருக்கு. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இவர்களுடைய செயல்பாடை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வேளை இதெல்லாம் ஜனம் கேட்டுட்டு எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்க ஃபாதர் சொல்லிட்டாரு, எங்க சினாடு சொல்லிருச்சு, எங்க டயசிஸ் போய் ஆதரவு கொடுத்துருச்சு, அதனால நாங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய ஜனங்களும் இருக்கலாம். இங்க உட்கார்ந்து இருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த தாகம் இருக்கணும், அந்த உத்வேகம் இருக்கணும். என்ன பண்ண போறோம், என்ன முடிவெடுக்க போறோம், யாரோட ஐக்கியமா இருக்கிறோம், கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறோமா, பேய்களோட ஐக்கியமா இருக்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம எப்படி செலவு பண்றோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை நாம் எப்படி வீணடிக்கிறோம். நமக்கு ஜாதி முன்னாடி இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பிஜேபி தமிழ்நாடு முழுக்க இல்லாத ஒரு பிஜேபி ஜெயிச்சாருன்னு சொன்னா எதனால ஜெயிச்சாரு? ஏன்னா அவரவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஜாதியிலே தன்னுடைய மனுஷனை நிறுத்தினதுனாலே 100, 100, 1000 எல்லாம் சேர்ந்து தனித்தனியா பிரிந்து போனது. இந்துக்கள் தங்களுடைய ஓட்டுகளை அதிகமாக ஒரே இடத்துல போட்டதுனால அவர்கள் ஜெயிச்சார்கள்.
அதே நிலவரம் தான் இன்னைக்கு வரப்போகுது. வரக்கூடிய தேர்தலும் அதான் நடக்கிறது. இதுவரைக்கும் கொள்கைகளை பேசிக் கொண்டிருந்தவன் இப்ப சீட்டுக்கு தான் போய் நிக்கிறான். எனக்கு ரெண்டு சீட்டு எனக்கு கொடுத்துரு, எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துரு. கொள்கை என்ன ஆயிடுச்சு? மறந்து போனது. ஏன்னா பெயர்களோட ஐக்கியம், கிறிஸ்துவோட ஐக்கியம் போயிருச்சு. இவ்வளவு நாள் நீ பைபிளை தூக்கிட்டு இருந்தது வேஸ்டா போனது. இன்னைக்கு போய் ஆதரவு கொடுத்து ஜபம் பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கீழ்த்தரமா போயிருச்சுன்னு சொன்னா, படிச்சதுல என்ன இருக்கு? வேஷம், காசுதான் அவங்களுக்கு. எல்லாம் பாக்கெட்ல வேணும். அவர் தேவன் அவர் பயிர் என்று சொல்கிறார். வேதனையான ஒரு காரியம், நமக்கு அதிகாரம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டதை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நாம் தைரியமாக எடுத்து பேசுவதற்கு நமக்கு இடம் வேணும். அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அது இப்பொழுது நேரமாக இருக்கிறது. பெயர்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எப்படி சொல்றாரு? அவ்வளவு எவ்வளவு வேதனை எழுதியிருக்கிறார் பாருங்க. இந்த எனக்கு அப்படிங்கிற அந்த பதம் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, அதுதான் வந்து ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழாக்கத்திலையும் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எனக்கு என்று வருகிறது. ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுல பார்க்கலாம். அந்த ஐ அம் மீ அப்படிங்கறதுல இருக்காரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ நமக்கு ஒரு கிறிஸ்தவனாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த முடிவு யாரை பாதிக்க போகிறது, அதை நம்ம கவனிக்கணும். சொந்தமா நீங்க வந்து பப்ளிக்கா நீங்க எப்படி இதை பேசலாம் அப்படின்னா, பப்ளிக்கா பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் நாளைக்கு யாரை பாதிக்க போகிறது? எவ்வளவு கிறிஸ்துவ ஜனம் பாதிக்கப்பட்டிருக்கு. சபையார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரத்த சாட்சியா எரித்திருக்கிறார்கள், புதைத்திருக்கிறார்கள், அடித்து ரோடு ரோடு விரட்டுகிறார்கள். அதெல்லாம் நீங்க மறந்து போயிருச்சா? இப்ப எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீ போய் இத்தனை ஜனங்களுக்கு ஒரு அதிகாரியாக நீ போய் பூ கொத்து கொடுத்துட்டு வந்தா என்ன அதிகாரம்? ஒவ்வொருவனும் 24 வாசிங்க. மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும். கடையில விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசிக்கலாம். ஏன்னா அது வந்து இருக்கிற விக்கிரகத்துக்கு படைச்சதா, விக்கிரக ஆராதனை செஞ்சவன் வந்து வாங்கியிருக்கிறானா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே கர்த்தருடையது. ஒருவன் வந்து உங்களிடத்துல குறிப்பாக பந்தி இருக்கும் பொழுது இது நான் இது வந்து பூஜை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்க ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்றாரு. 27 அன்றையும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதீர்கள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்கிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்படுவது என்ன? மேலும் நான் அதை பரிசு ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் துஷிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமையை கண்டு செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாயிருங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் கர்த்துடைய சபைக்கு இடரல் அற்றதாக இருக்கணும், கர்த்துடைய ஊழியத்திற்கு இடரல் அற்றதாக இருக்கணும், கர்த்தருடைய செயல்பாடுகள் வெளியே செல்வதற்கு இடம் பெற்றதாக இருக்கணும். எவ்வளைய நம்முடைய சொந்த பிரயோஜனத்துக்காக எல்லாவற்றையும் வளைத்து நெளித்து சுழித்து நாம் அதை செய்வதற்கு கண்டனம் பெற்றிருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நன்றி.